வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அபீஸ் கிராஃப்ட்லேண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஹோம்மேட் நெயில் பாலிஷை வச்சுட்டு சூப்பரான நெயில் ஆர்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பட்ஸ் வந்து எதுக்குன்னா எக்ஸஸான நெயில் பாலிஷை துடைக்கிறதுக்கு. அண்ட் வந்து ஊதுவத்தி ஃபுல்லாக தீந்துருச்சுன்னா ஒரு குச்சி இருக்கும்ல, அந்த குச்சி அண்டு வந்து பெயிண்ட் ப்ரஷ் நெயில் பாலிஷ் வைக்கிறதுக்காக. ஸோ உங்ககிட்ட இந்த குச்சி, அந்த ஊதுவத்தி குச்சி இல்லைனா நீங்கள் டூத் பிக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து எல்லோ கலர் வந்து நெயில் பாலிஷை வந்து பேஸாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஹோம்மேட் நெயில் பாலிஷ் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த நெயில் பாலிஷை வச்சுட்டு தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எல்லோ கலர் நெயில் பாலிஷை ஃபுல்லாக வந்து கொடுத்து முடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்து முடித்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா செகண்ட் கோட் கொடுக்க போகிறோம். நான் எனக்கே தெரியாமல் நெயில் பாலிஷை கொஞ்சம் தண்ணியாக பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் வந்து டபுள் கோட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் நினைக்கலாம், இப்போ நான் இந்த மாதிரி தண்ணியாக பண்ணிவிட்டு நம்ம வந்து டபுள் கோட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நீங்கள் ரொம்ப தண்ணியாக கொடுத்துட்டிங்கன்னா டபுள் கோட் கூட பத்தாது. ட்ரிபிள் கோட் கொடுக்குறப்போ அது வந்து ரொம்ப திக்காயிரும் அண்டு வந்து லாங் லாஸ்டிக்காக இருக்காது, சீக்கிரமாக வந்து எரேஸ் ஆகிக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒன் கோட் கொடுக்க பாருங்கள். டபுள் கோட் கூட நீங்கள் கொடுக்கறது வந்து அவ்வளோ பெட்டர்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ நீங்கள் ரெடி பண்ணுறப்பவே கரெக்டாக ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஊதுவத்தியை வச்சுட்டு அந்த ஊதுவத்தியோட அந்த குச்சியை வச்சு நம்ம இப்போ வந்து பிளாக் நெயில் பாலிஷில் டிப் பண்ணி அஞ்சு டாட் வைக்க போகிறோம் சுற்றி பூ மாதிரி. ஸோ இந்த மாதிரி பூ மாதிரி ஒரு அஞ்சு டாட் வந்து சுற்றி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி மேலேயும் வந்து வச்சுக்கோங்க. பட் மேலே வந்து ஹாஃப் பூ இருக்கிற மாதிரி. உங்கள் நெயில்ஸ் பெருசாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது, என் நெயில் கொஞ்சம் ரொம்ப ஷார்ட் தான், அதனால் நான் வந்து ஹாஃப் பூ இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம் பூ மாதிரி டிசைனை. கீழே கார்னர், அதே மாதிரி மேலே ஆப்போசிட் கார்னரில் நீங்கள் பூ பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ உங்கள் நெயில்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு பூ பண்ணாதீங்க, நல்லாவே இருக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நிறைய பூ பண்ணிக்கோங்க. நிறைய பூனால் ஒரே டைம் நிறைய பண்ணிட்டீங்கன்னா கச்ச கச்சன்னு நல்லா இருக்காது. நீட்டாக உங்கள் நெயில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பூ டிசைன் போட்டுக்கோங்க. ஸோ என் நெயில்ஸ் ரொம்ப ஷார்ட்டு. ஸோ இது வந்து ஷார்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து ரெண்டு பூ தான் பத்துது. ஸோ இந்த கட்டவிரல் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதனால் ரெண்டு பூ வச்சு பார்த்தா எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அதனால் ஓகே மூணு பூ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பூ வச்சுட்டேன். அதே மாதிரி உங்கள் நெயில்ஸை பொறுத்த மாதிரி நீங்கள் வந்து பூ டிசைன் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் நெயில்ஸ் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் நிறைய பூ டிசைன் கூட பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அதுக்கு நடுவில் வந்து ரெட் கலர் நெயில் பாலிஷ் எடுத்து நடுவில் அந்த பூக்கு நடுவில் டாட் வைக்க போகிறோம். ஸோ அப்போ தான் பூ மாதிரி இருக்கும், அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ வந்து நடுவில் கேப் இருக்குல்ல அங்கே வந்து ரெட் கலர் வந்து போட்டு ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது நல்லா வந்து காய விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இது காஞ்சதுக்கப்புறமா வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே காஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதில் நான் வந்து டாப் கோட் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் வாட்டர் ப்ரூஃபாகவும் லாங் லாஸ்டிக்காகவும் இருக்கும். ஸோ எனக்கு அவ்வளோ லாங் லாஸ்டிக்காக வரலை, ஏன்னா நம்ம வந்து நான் வந்து த்ரீ கோட்டிங் கொடுத்தேன், என் நெயில் பாலிஷ் ரொம்ப தண்ணியாயிருச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் நெயில் பாலிஷ் வைக்கிறப்போ நீங்கள் வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு கோட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டாப் கோட் அப்ளை பண்ணி முடிச்சிடலாம் எல்லா நெயில்ஸ்க்கும். ஒன்ஸ் அதை அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அது நல்லா வந்து காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக உங்களுக்கு வந்து நெயில் ஆர்ட் கிடச்சிரும். ஸோ இது வந்து நான் மெயினாக வந்து ஷார்ட் நெயில்ஸ்க்காக தான் வந்து இந்த நெயில் ஆர்ட்டே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஈவன் என் நெயில்ஸ் கூட வந்துட்டு ஷார்ட் தான். ஸோ உங்கள் நெயில்ஸ் லாங்காக இருந்தாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ கூட உங்கள் நெயில்ஸ் லாங்காக இருந்தால் கூட இது சூப்பராக தான் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பை பை.